ഓം ഹ്രീം തത്വരുക്ഷായ വിദ്മകേ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രക്ഷോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய புத்தியிலும் செயலிலும் செயல்பாடுகளிலும் ஒரு வலிமையும் உறுதியும் தெளிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகளை கூட சிறப்பாக பயன்படுத்தி பொறுப்பான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிஸ்தையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஸ்த எழுத்துக்கள் HJ. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. என்னதான் அஷ்டம சனியாக இருந்தால் கூட கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய கடைசி காலத்தில் அதாவது அஷ்டம சனியுடைய ஆதிக்கம் முடியக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சனி பகவான் இருக்கிறது. நிச்சயமாக நிதர்சனமாக நீண்டதொரு நிலையான தெளிவுகளையும் நன்மைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிரும் மொச்சை பயிரும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிஸ்தையன் 4 அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஸ்த எழுத்துக்கள் HJ. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியத்தில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கான முன்னேற்றமும் அதற்கான ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான தருணங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிஸ்த எண் 2 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிஸ்த எழுத்துக்கள் RJ. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அமாவாசை யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். அரசியல் சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த நேரத்திலும் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிஸ்த எண் 7 அனுகூலமான வர்ணம் காவி அதிஸ்த எழுத்துக்கள் VN.
அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவகிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி, அத்தோடு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இணைந்து புதாத்திய யோகம், அதே மாதிரி அயன ஜயன போக பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் இணைந்து அமாவாசை யோகம், அதே இடத்துல வந்து இந்த சுக்கர பகவான் அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைந்து புத சுக்கர யோகம், எல்லாவற்றுக்கும் மேலாக அங்காரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை அனைத்து பாக்கியவான்களும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிவப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CW. கணீர் பேச்சும் பலிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க முடியும். கடன் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் ரணவேதனையாலும் மனவேதனையாலும் கஷ்டப்பட்ட பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு நிலை உருவாகும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை படைக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவான், ஜீவனஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நியாயமான தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அடிப்படையான தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அத்துணை தேவைகளுமே அதிகாரமான வகையில் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தி பொழுதில் அவல் மற்றும் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோ மாதா, அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் அமாவாசை யோகம் செவ்வாய் மங்கள யோகம் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏற்றங்களை சந்திக்க முடியும். நீண்ட நாளாக தொழில் ஆசையில் உள்ளவங்க முயற்சி எடுத்தவர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் ஆசைகள் நிறைவேறும். சாதாரணமாக பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும் பண வருமானங்களை சந்திக்க முடியும்.
அஷ்டோபயூரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XB. வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்றங்களை சந்திக்க முடியும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களும் செங்கல் மணல் விற்பனையில் உள்ளவர்களும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சியில் உள்ளவர்களும் மிகப்பெரிய உறுதியையும் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்பூரி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளியூர் பயணத்தால் வெகுமதி பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5-6 கிரகங்கள் இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் நினைத்த லாபத்தை பெற முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களும் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HG. வறுமையிலும் பெருமையாக வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாமங்கல யோகத்தோடும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகுது. அப்படிங்கிறத விட மறுமணமில்லாத திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான அல்லது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையும் திருமணமான இளைய தம்பதிகளுக்கு புத்திரப்பேரும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் தஷாயத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AN. ஓம் ஸ்ருதி சாகராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஸ்ருதி சாகராய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகங்களும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.